ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா, டேஸ்டியான மீன் குழம்பு தான். இந்த மீனோட பேர் வந்து நாங்கள் சால மீனுன்னு சொல்லுவோம். சில பேர் வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த மீன் குழம்பு வந்து இன்றைக்கி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ மீனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய். சரி, இந்த மீன் கூட நாம் வந்து முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம பண்ணும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் நமக்கு வந்து குழம்போட திக்னஸுக்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல்களும் கருவேப்பிலையும் நாம் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நல்லா நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் கலரும் நல்லா வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நல்லா வருது, நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம வந்து அதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். அப்புறமா அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதும் அது கூடவே நல்ல மிளகு, 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா மல்லி 1 ஸ்பூன், மல்லி 3 வரமிளகாய். இந்த வரமிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் 3 ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா நாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது வந்து கலரும் சேஞ்ச் ஆகும், நல்ல ஒரு வாசமும் வரும். அது வந்து அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆக ஆக நல்ல ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர்றது வரைக்கும் நாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா நாம் அதை வந்து அப்படியே ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வத்தல், மஞ்சள், கருவேப்பிலை போட்டு பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதெல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்ல மை போல் நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட குழம்போட திக்னஸுக்கு ஏற்றவாறு நாம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே புளி கரைசலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் வந்து மாங்காய் போடுறதுனால புளி வந்து அந்த மாங்காய்க்கு ஏற்றவாறு தான் நாம் விடணும். ஏன்னா மாங்காய் வந்து சில மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கும், சில மாங்காய் ரொம்ப புளிப்பு இருக்காது. அப்போ புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த குழம்பு வந்து கொதிக்கும்போது புளிப்பு வந்து இறங்கும். அதனால் அதுக்கு தக்கனவாறு நாம் வந்து புளி ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து உப்பு, காரம், புளி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டன ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்த அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கலரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம வந்து இந்த குழம்பை வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். அது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து பாருங்கள், மீன் வந்து நல்லா கொதிக்குது. கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க எதுவுமே தெரியல, பாருங்களேன் நல்லா கொதிக்குது. இப்போயுமே அந்த நல்ல ஒரு வாசம், அந்த மீன் குழம்போட வாசம் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இன்னொரு திக்னஸ் வேணும். அதுக்கேற்றவாறு நீங்கள் வந்து மறுபடியும் மூடி போட்டு வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. ஸோ இனி வந்து நம்ம வந்து அது குழம்பு வந்து கொஞ்சம் வத்தணும், அதனால் நம்ம வந்து ஃபுல் மூடி போட வேண்டாம், அரை மூடி போட்டால் போதும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு வந்து ஆவி படும்போது அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு உள்ளடி இறங்காது, அதனால் நம்ம வந்து அரைமுடி போட்டுக்கலாம். நான் வந்து போடுறது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மேலே வந்து அந்த நம்ம தட்டத்தை வந்து வைப்போம். இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச அப்புறமா நம்மளுக்கு வந்து டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்போட கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. குழம்போட அந்த திக்னஸும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து வத்தியிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஆறும்போது அதோடய கலர் இன்னும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த குழம்புல வந்து நீங்கள் தாளித்து கொட்டோன்னா தாளித்து கொட்டிக்கலாம். நான் வந்து தாளித்து கொட்டலை, ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கி எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அந்த எண்ணெய் எனக்கு போதுமானது. இப்போ நம்ம அந்த ஆற விடும்போது அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி சுட சுட சோறம் வச்சு இந்த மீனை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.